வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படங்களில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் யாத்திசை. மண், மக்கள், உரிமை, அறம். பாண்டியர் வசம் உள்ள சோழ தேயத்தை மீட்க எயினர்கள் புகழனர். குழு கூட்டத்தால் பாண்டியர்களை வீழ்த்த முடியாது. ஆழியின் பிறப்பு சிறுதுடி. அடுத்த வாரம் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதான் இந்த படத்துக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு இந்த ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப அவசர அவசரமாக பிளான் பண்ணி இந்த படத்தை இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்துடைய ட்ரெய்லர் மேக்கிங்லாம் பார்க்கும்போது படத்துக்குள்ள மிகப்பெரிய உழைப்பை போட்டிருக்காங்க. நிச்சயம் மக்களை பெருசாக ஏமாத்தாதுன்ற நம்பிக்கை இந்த ட்ரெய்லரை பார்த்தா எல்லாருக்குமே அப்படி தான் தோணுச்சு. பார்க்கலாம் மக்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் பெரிய அளவுக்கு பேசப்படுதா இல்லை, அப்படி ஒன்றும் படம் சொல்கிற மாதிரி இல்லைன்ட்டு காணாமல் போகுதுன்னு பொறுத்துந்து பார்ப்போம். இந்த படம் சென்சார் ஆன்ரேட் 27/2/2023 புது படம் தான். இந்த படத்தோட டியூரேஷன் 121 minutes 0.38 seconds, அதாவது 2 நிமிடம் 38 நொடி ஓடக்கூடிய ஒரு சின்ன படம். இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் படம் ஒரு 2.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அப்படி ஒரு சின்ன படம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியை இவ்வளோ கூட்டியாக எடுத்து வச்சுருக்காங்க, இதுவே ஒரு மிகப்பெரிய மைனஸ். அப்போ படத்துக்குள்ளே மிகப்பெரிய கதையெல்லாம் அவங்க சொல்ல வரல, ஏதோ ஒரு முக்கியமான சம்பவத்தை மட்டும் சொல்ல வராங்க. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் கணேஷ் கேஜே, வீனஸ் என்டர்டெயின்மெண்ட் திருவள்ளூர், சென்சார் கொடுத்து டி பாலமுரளி. மொத்தம் 5 சென்சார் கட் கொடுத்துருக்காங்க இந்த யாத்திரை படத்துக்கு. அது என்னன்னா, கட் நம்பர் 1, இன்சர்ட் எ டிஸ்க்ளைமர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். 600-700 நிகழும் காலகட்ட புனைவு கதையாகும். படத்தில் வர சம்பவங்கள், கதாபாத்திரங்கள், நிகழ்வுகள் திரைப்பட வடிவிற்காகவும் சுவாரஸ்யத்துக்காகவும் புனைவாக வடிவமைக்கப்பட்டவை. இந்த கதையில் எந்த ஒரு உண்மையும் இல்லைன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க. முன்னாடியே இதெல்லாம் போடுறதால பல பிரச்சனைலேருந்து தப்பிச்சிக்கலாம். கட் நம்பர் 2, ரீப்ளேஸ் த வேர்ட் குரியின். கட் நம்பர் 3, ரீஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் பிளட் ஸ்பில்லிங், பிளட் பிளாஷ், ஷோயிங் பாடி வோம், இன்சர்ட்டிங் அண்ட் ட்விஸ்டிங் நைஃப் ஆன் ஸ்டொமக், ரத்தம் தெரிக்கும் காட்சிகளை தூக்கிவிட்டனர். கட் நம்பர் 4, ரீஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் மேன் ஹோல்டிங் ஃபோர்ஹெட் இன் இஸ் மவுத், வாயையும் கையும் வச்சு ஏதோ ஒரு சீனை ரீஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. கட் நம்பர் 5, ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல் ஆஃப் ஹிட்டிங் ஹெட் அண்ட் ராக், மண்டையை பாறையில் வச்சு இடிக்கிற மாதிரியான சீனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இவ்வளோதாங்க இந்த படத்துடைய கட்டு. தரணி ராசேந்திரன் டைரக்ஷன் வந்திருக்க இந்த யாத்திசை படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்களையே மக்கள் ஓரளவுக்கு தியேட்டருக்குள்ளே வந்து படம் பார்த்தது இந்த படத்துக்கு தான். ஒவ்வொரு ஷோக்கும் குறைஞ்சது ஒரு 100 பேராச்சும் படம் பார்க்க வந்திருக்காங்க. அப்படி படம் பார்க்க வந்தவங்கள ஆஹா என்ன ஒரு அற்புத படைப்பு, படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மவுத் டாக்கில் படம் இன்னும் சூடு பிடிச்சி பிரிச்சுட்டு போவோமான்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் அதிகமாக இருக்காது. ஏன்னா ஒரு படம் ஓடுறதுக்கான பல நல்ல விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருந்தாலும் இந்த படத்துக்குள்ளேயும் ஒரு சில முக்கியமான நெகட்டிவ்ஸ் இருக்குது. இந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாண்டிய மன்னர்களை பற்றின கதை. பாண்டிய மன்னனான ரணதீரனை யாருமே வெல்ல முடியல. சேர சோழ நாடே அந்த காலகட்டத்தில் பாண்டியர்கிட்ட அடிமையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எயினர்ன்ற ஒரு சின்ன கூட்டத்தோட தலைவன் எப்படி இந்த ரணதீரனை அழிக்க முயற்சிக்கிறான் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஹீரோ யார் வில்லன் அப்படின்றத பற்றி எந்த டீட்டெயிலும் கிடையாது. ஏன்னா இந்த படத்துடைய டைட்டிலே அதிகாரம் அப்படின்னு போடுறாங்க. இந்த அதிகாரம் யார் கைக்கு போனாலும் ஆட்சி ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா மன்னர்களுமே இந்த அதிகாரத்துக்கு அலைஞ்சு தான் அத்தனை போரையும் பண்ணுறாங்க. எவனை பற்றியும் பெருமையாக பேச தவிர எவனும் ஒன்றுத்துக்கு ஒன்றும் சளைச்சதுக்கு இல்லை அப்படின்றது தான் இந்த படத்துடைய மைய கருவாக இருக்குது. என்னப்பா கதை இவ்வளோ லைட்டாக இருக்கே, படம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே அப்படின்றத இங்கே ஒரு சில குறையாக சொன்னாலும் இது மிகப்பெரிய குறை கிடையாது. இந்த படத்துக்குள்ள ஆதி தமிழர் ரிசர்ச் பண்ணி அந்த பழந்தமிழில் ஏகப்பட்ட டைலாக்ஸ் போட்டிருக்காங்க. அந்த காலகட்ட நிலவரப்பு, ஆடை அலங்காரம், ஆர்ட் டைரக்ஷன்னு ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி அதுக்கான வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி எடிட்டிங்லாம் கூட நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு. சிஜி பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலனா கூட அவங்க சொல்ல வந்த கதையை கன்வே பண்ணிடுது. இவ்வளோ சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே இந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்படின்ற வார்த்தையை படம் பார்க்குற எல்லார் வாயிலையும் வர வச்சுறாரு டேரக்டர். ஆனால் இந்த படம் எந்த இடத்துல தடுமாறுதுன்னா இது ஒரு ஆக்ஷன் படம், படம் ஃபுல்லாகவே சண்டை காட்சிகள் நிறைய இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் கொடுத்துட்டா படம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துடும் அப்படின்னு மிகப்பெரிய தப்பு கணக்கு போட்டார் டேரக்டர். உதாரணத்துக்கு ட்ராய் படம் எடுத்திங்கன்னா அந்த படத்தில் பிராட் பிட்டுக்கு ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். ஆனால் உட்காந்து பொறுமையாக முகத்தில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு, டைலாக் பேசி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 சீனாச்சும் அந்த படத்தில் இருக்கும். அந்த 5 சீன் தான் அந்த மொத்த படத்துலையுமே அவர் மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ அப்படின்றத தூக்கி நிறுத்தும். ஸோ ஒரு படத்துக்கு சண்டை காட்சிகள் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் அந்த கேரக்டர் எப்பேற்பட்டவங்க அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக ஆழமாக அந்த கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா அது சுத்தமாக ஈடுபடாமல் போகும் அப்படின்றத இந்த யாத்திசையில் பார்க்கலாம். இந்த படத்தில் முக்கிய கேரக்டரான கொதி, ரணதீரன் இவங்க ரெண்டு பேருமே முழுசாக 2 சீனில் கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நடிச்சிருக்க மாட்டாங்க. படம் முடிகிற தருவாயில் கூட ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர்த்து பேசி நடிக்கவே தெரியல. அது மட்டும் இல்லை இந்த படத்தில் வர சில முக்கியமான கேரக்டர் கூட பல இடங்களில் தடுமாறுது. இந்த பட்ஜெட்டில் புதுமங்களை வச்சு இப்படி தான் படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது புரியுது. இந்த படத்தோட டைட்டில் போடும்போதும் இந்த படத்துடைய கேரக்டர் ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோடக்ஷன் ஆகும்போதும் படத்தோட இன்டர்வல் வரும்போதும் உண்மையிலே ஆடியன்ஸுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. இன்ஃபேக்ட் இன்டர்வல் போடும்போது தியேட்டரில் பல பேர் கிளாப்ஸே தட்டினாங்க. படத்துடைய இடைவெளிக்கு முன்னாடி ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சிருந்த மக்கள் இன்டர்வலுக்கு அப்புறம் பொறுமை இழந்துட்டாங்க. ஒரு சீனும் சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை, எதை எதையே காமிச்சு இழுத்துட்டு போகிறாங்க. தேவையில்லாத ஹீரோயின் சீன்ஸ், ரெண்டு கதாநாயகர்களுக்கும் எந்த ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவேஷனும் இல்லாத
கதை, ஒரு கேரக்டர். இன்டர்வாக்கு முன்னாடி 300 படத்தை ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு சண்டை, கிளைமேக்ஸில் ட்ரையல் வர மாதிரி 1-1 ஃபைட்டை வச்சு படத்தை முடிக்கிறாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட் 2க்கும் லீடு கொடுக்குறாங்க. இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆகி ஒரு லாபகரமான படமாக அமைஞ்சா அடுத்த பாட்டாச்சு முக்கியமான கேரக்டரில் ஓரளவுக்கு நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா படம் இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிய வாய்ப்பு இருக்கு. நல்லா உடம்பேத்தி சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு ஒரு ராஜானா இப்படி தான் இருக்கணும், நான் எத்தனை பேர் வேணால் வெட்டுறதுக்கு எனக்கு பலம் இருக்கு அப்படின்னு காமிச்சிட்டா மட்டும் ஒருத்தர் ராஜா ஆக முடியாது. ஒரு நடிகனுக்கு அது மட்டுமே குவாலிட்டி கிடையாது. படத்தில் நடித்த நடிகர்கள்கிட்ட ஒரு உண்மையான நடிப்பை நீங்கள் வாங்க முடியலன்னா எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் அது தோற்கும். உதாரணத்துக்கு அரவான் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்துடைய மேக்கிங்கில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. படம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், புதுமையாகவும் இருந்தது. ஆனால் அந்த படம் சுத்தமாக ஓடவே இல்லை. காரணம், அந்த படத்தில் ஹீரோவாக நடித்தவர் கடைசி வரைக்கும் யார் மனசும் ரிஜிஸ்டர் ஆகவே இல்லை. அந்தளவுக்கு சண்டை காட்சிகளை தவிர்த்து மற்ற நேரத்திலலாம் ரொம்ப ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸு. அதுதான் ஒரு நல்ல நடிகனுக்கும் பேருக்கு நடிகனுக்கும் உண்டான வித்தியாசம். ஆனால் ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பாராட்டலாம், என்ன நல்ல நல்ல நடிகர் இருந்தாலும் பொன்னியின் செல்வன் படத்தில் அத்தனை ஹீரோக்களும் காற்றுல தான் கத்தி சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. யார் எவனை அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு சீனும் ஒழுங்காக எடுக்கலை. அப்படியே கச்சாமச்சானு கத்தியை சுற்றுவானுங்க, கடைசியில் 10 பேர் பறந்து விழுவானுங்க, இவனுக்கு வந்து நிற்பானுங்க. யார் யார் அடித்தான், எவன் பலசாலி எவன் மொக்க அப்படின்றதுக்கான எந்த டீட்டெயிலும் இருக்காது. நல்ல ஆர்டிஸ்ட், நிறைய படம், பெரிய பெரிய டெக்னீஷியன் இருந்தாலும் ரொம்ப சுமாராக படம் எடுக்கிறோம் அவங்க. இந்த படத்துக்குள்ளே எல்லாமே கம்மியாக இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு சீன்லையும் ஜெயிக்க முயற்சிக்கிறோம், எங்களை கொஞ்சம் நம்புங்க, அடுத்த படத்தை எங்கள் தவறை திருத்திக் கொள்கிறோம் அப்படின்ற மனப்பக்குவத்தில் இந்த படம் எடுத்த மாதிரி இருக்குது. பார்க்கலாம் யாத்திசை செகண்ட் பார்ட், இன்னும் பெரிய வெற்றியடைய வாழ்த்துகின்றோம். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, நான் சொன்ன அந்த நடிகரோட பர்ஃபார்மன்ஸை தவிர்த்து பலர் இந்த படத்தில் மிகப்பெரிய உழைப்பை போட்டிருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்துக்கு 100க்கு ஒரு 70 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். சோழர்கள் பதுங்கி இருக்கும் பகுதி எவ்வாறு சோழ தளமடைந்தாய்? 100 போர்க்கள் கொண்ட தளபதியை வணங்குகிறேன். செய்தி என்ன? பாண்டியர் வசம் உள்ள சோழ தேயத்தை மீட்க, சோழர்களுக்கு துணையாக நிற்க எயினர்கள் புகழனர். சோழர்கள் புகழல்ல, பாண்டியனுடனான சேரப்போரில் சோழ முடி ரத்தம் போற்றாக சரி.